டாக்டர் முருகேசன். நான் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு ஜோதிடனாக இருந்தாலும் இந்த சமாச்சாரங்களை வந்து ப்ராக்டிக்கலாகவும் பார்ப்பேன், ஸ்தூலமாகவும் பார்ப்பேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ஒரு 108 மாதிரி. அதாவது நம்முடைய இலக்கு, செயல்திட்டம், முயற்சி, பயணம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து பல்பு வாங்கியாச்சா, அப்போ தான் வந்து ஜோதிடம். அதே போல் கொஞ்சம் வசதியாக இருக்கும், பரவாயில்ல என்ன பரவாயில்ல, ஏதோ புதுசாக ஏதோ நினைக்கிறான், ஜோசியில் போய் பார்க்கலாம் சார் இதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா. இப்போ அவர் வந்து இருக்குது அப்படின்னாலும் இல்லை அப்படின்னாலும் ஒரே விதமான எச்சரிக்கையோடு நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ ஊற்றிக்கிச்சின்னு வைங்க, ஊற்றிக்கிச்சின்னு வைங்க, அது வேற கதை, வேற கதை. இந்த நவகிரகங்களுக்கு சரஸ்வதி தேவியின் ஒரு சாபம் இருக்கான். அதாவது வந்து எந்த ஒரு ஜாதகன் ஒரே எண்ணம் ஒரே செயல் இப்படி இருக்கானோ, லட்சியவாதியாக இருக்கானோ, அவனுடைய மேட்டரில் வந்து கிரகங்கள் வந்து தோற்று போயிடணும். இது சரஸ்வதி தேவி கொடுத்த சாபம். இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா புரிஞ்சிக்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என்ன, மனிதர்கள் பல வகை, உடலால் வாழ்பவன், உள்ளத்தால் வாழ்பவன், சப்கான்சியஸில் வாழ்றவன், புத்தியால் வாழ்பவன், அதையும் தாண்டி வாழ்பவன், இப்படி பலவிதம் இருக்குது. அதனால் வந்து நான் சொல்லக்கூடிய மேட்டர் நான் சொல்ல வந்ததே வேற. அப்படியால் கடந்த வீடியோவில் பாவம் ஒரு பார்ட்டி வந்து மோடி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னடானா எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வரும். அதாவது நான் கூட வந்து ஒரு காலத்தில் இந்த விபி சிங் பிரதமராக இருக்கும்போது இந்த அத்வானியெல்லாம் வந்து அழுகுனி ஆட்டம் ஆடி அது என்ன கருமா இது ரத யாத்திரை வெங்காய யாத்திரை அப்படி இப்படி எல்லாம் சீனை போட்டு அதை கவுத்து நாசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வருது, நான் வந்து விபி சிங் வரணும் ஒருவார் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அது வேறு கதை, பாசிட்டிவ். பொய்யால் இந்த நரேந்திர மோடி இது வந்து என்னடானா இந்த விஷால் விவேக் இது ஒரு காமெடி வரும். இந்த விவேக் வந்து உடம்பெல்லாம் பெலூனை கட்டிக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதே கதை தான் மோடிது. வந்து இந்த கலைஞர்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அண்டை வழியின் நகன்ற பாத்திரத்தை அமுதம், அது அவங்க மேலே சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். எதிர்காலங்கிறது வந்து ஜுஜிபி, என்ன கலைஞருக்கு எதிர்காலங்கிறது ஜுஜிபி. நீங்கள் வந்து வலம்புரி ஜான் எழுதிய அந்த வணக்கம் அப்படிங்கிற புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும், அது வேற டிபார்ட்மெண்ட், மோடி எல்லாம் வந்து சப்பா மேட்ரு, என்ன சப்பா மேட்ரு. இப்போ எனக்கு இன்னைக்கும் சந்தேகம்தான், என்ன இன்னைக்கும் சந்தேகம்தான். ஏன்னா இப்போ நாம் வந்து ஸ்தூலமாக பார்க்குறோம், நாம் வெளியே இருந்து பார்க்குறோம், என்ன நியூஸ் பேப்பரில் வர செய்தி, டிவியில் வர செய்தி, இல்லை 5 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நானும் விமர்சிக்கிறேன், நம்மில் பலரும் விமர்சிக்கிறோம். ஆனால் அவனுக்கு வந்து லேசப்பட்ட ஆள் கிடையாது. இது இந்த பில்லா அஜித் மாதிரி இவனுங்கெல்லாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்களோ தெரியாது இந்த 5 வருஷத்தில். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், 5 வருஷத்தில்
என்னென்ன செய்து வச்சுருக்கானுங்களோ, எங்கெங்கே கன்னி வெடி புதைச்சி வச்சுருக்கானுங்களோ தெரியாது. இப்போ அந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் பார்த்தோம், அது என்ன இதுக்கிறமோ 176 அது ஏதோ நம்பர் கூட மறந்து போச்சு. பக்கத்தில் 0000 அனுமார் பால் மாதிரி போட்டு ஆகி போச்சு. யூபிஏ கவர்மெண்ட் போச்சு, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் போச்சு, இந்தியாவின் எதிர்காலம் போச்சு. 5 வருஷம் இவனுங்க வச்ச ஆப்பில் 50 வருஷம் பின்னாடி போயிட்டான் தமிழ்நாடு அதேகிரி. அதை மாதிரி இவனுங்க வந்து விஷ விதைகளை விதைச்சி புட்டிருப்பானுங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். இப்போ நான் வந்து விபி சிங் ஜெய்ப்பார் அப்படின்னு நம்பினேன், எந்த வெள்ளம் மனசு குழந்த மாதிரி. நெல்லுதான் நடக்கும், ஆனால் நெல்லுதான் நடக்கும். கடவுள் அப்படின்னா வந்து இரக்கமே ஒடிவானவருங்கிறாங்களே, இந்த ஜனங்களை வந்து அந்த அளவுக்கெல்லாம் சோதிக்க மாட்டார், நல்ல மனசு. அதே போல் இந்த மோடி மேட்டர் கூட வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும், இப்போ ஒரு வாட்ஸ்அப் இது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், முயல 7 ஓட்டு பிஜேபிக்கு போகலான்னா அது 19 ஏதோ காட்டுதான். இது இவனுங்க வந்து முடிச்சிட்டானுங்க, மேட்ரு முடிச்சிட்டானுங்க. அதாவது என்னுடைய கஸ் என்னடான்னா, ஏதோ கொஞ்சம் ஏற தள்ளலாம் இவனுக்கு வச்சிருக்கிற இவிஎம் டேம்பரிங் டெக்னாலஜிங்கிறது வந்து ஏற தள்ளலாம். அதாவது கடைசி மில்லி மீட்டர், கடைசி 100 இல்லை கடைசி 1000, அது வரைக்கும் முட்டி தள்ளலாம் முன்னுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் முடியாது. ஏன்னா முடியும் அப்படின்னா கர்நாடகாவில் ஏன் ஊற்றி முடிக்க போச்சு. அதாவது இவனை வந்து பார்டர் கேஸை வரைக்கும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது இருக்கட்டும். இந்த மோடி எல்லாம் குஜராத்தில் சீஎமானதே ஒரு பெரிய காமெடி, பெரிய காமெடி. அது அந்த வரலாறுலாம் எடுத்து படித்து பாருங்க, இந்த ஆள் வந்து சிஎம்மாக இருந்து என்னத்தை காடாக்கிச்சான். வாஜ்பாய் வந்து எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போவேண்டான்னு புலம்பவே ஆரம்பிச்சிட்டாப்புல. இது ஒரு பெரிய சதி, என்ன பெரிய சதி. இப்போ இவனுங்க வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கு, என்ன பெரிய நெட்ஒர்க்கு வேர்ல்டு வைடு வச்சுக்கிட்டு அவனுங்க வந்து எல்லாம் வந்து இந்த இன்டர்நெட்டில் துபாய் பஸ் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போட்டு, குஜராத் பஸ் ஸ்டாண்டுன்னு சீனா போட்டு, அதை எலெக்ஷன் டைமில் இப்போ ஜூலையில் எலெக்ஷன் 2014, இவனுக்கு வந்து ஜனவரியில் வேலைக்கு ராஜினாமா பண்ணிவிட்டு வந்துட்டானுங்களாம். அந்த மாதிரிலாம் பண்ணானுங்க, ஏதோ கெட்ட வார்த்தை வருது இருக்கட்டும். முடிச்சிட்டிங்க ஹைகோஷி. மோடிக்கே தெரியும், ஏன்னா மோடிக்கே தெரியும் போச்சுடா சோனாமுத்தானே. அது மூஞ்சை பார்த்தா தெரியும், ஏன்னா மூஞ்சை பார்த்தா தெரியும் எக்ஸிட் போல் தேவையில்லை. அப்புறம் அது என்ன கர்மம், ஒரு கர்மமும் தேவையில்லை, வெத்தலையில் மை போட்டு பாட்டு தேவையில்லை. திஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் போச்சு, மூஞ்சி செட் போச்சு. இந்த ஒரு நேரத்தில் கூட ஒரு பார்ட்டி வந்து மோடி மீண்டும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா யோசிக்க வேண்டிய மேட்டர். ஐயோ பாவம், என்ன ஐயோ பாவம். இது இப்போ வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ், ஆல்டர்னேட்டிவ் அதை பற்றி கூட போன வீடியோவில் பேசினேன் நான். இருக்கட்டும், என்னுடைய அச்சம் என்ன, என்னுடைய அச்சம் என்னடானா, இப்போ என்னடா இவன் ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அந்த சொன்னது கரெக்டு, என்ன சிஸ்டம் சரியில்லையே, அது கரெக்டு. இது வந்து பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தின சிஸ்டம். அவன் வந்து ஆலின் வெளியே இருந்து வந்தான், இங்கே இருக்கிறோன்னு நம்ப முடியாது. அதனால் வந்து செக்கு, செக்குக்கு மேலே ஒரு செக்கு, செக்குக்கு மேலே ஒரு செக்கு, அப்படி இருக்குது நம்ம நிர்வாக அமைப்பு. எல்லாம் வந்து மாற்றி தொலைக்கலாம். இப்போ வந்து நம்ம ராகுல் காந்தி, அவர் வந்து நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கட்சி மேலே மற்ற மாநில அளவில் என்ன பண்ணுறாங்களே தெரியாது. அந்த யூபிஏ 1 & 2 பார்த்தோம், தட்டு தடுமாறி, என்ன தட்டு தடுமாறி, ஒரு 3 மாதம் 6 மாதம் 3 வருஷம் கழிச்சாவது அதை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவானுங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஒரு கேடுகட்ட சிஸ்டத்தில் இந்த
அது என்ன சொல்கிறது, அது ரெட்டாபிசம், ரெட்டாபிசம், நிர்வாக செலவுகள், மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, டிவிஷன் ஆஃப் லேபர் கிடையாது, ஒன் மேன் ஷோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடலாமா விடக்கூடாதான்னு ஜெயலலிதா கிட்ட உத்தரவு வாங்கணும். அது வந்து அந்த இன்ஜினியர் பண்ண வேண்டிய வேலை. அந்த மாதிரி நிறைய சிக்கலெல்லாம் இருக்குது. இது வந்து என்னடானா ஒரு இது புரட்டி போடணும், என்ன புரட்டி போடணும். இப்போ வந்து ஒரு வேளை மே 23ஆம் தேதி வர ரிசல்ட்டில் காங்கிரஸு கூட ஒன்று ரெண்டு பார்ட்டி, திமுக மாதிரி ஒன்று ரெண்டு பார்ட்டி சப்போர்ட்டோடவே வந்து ஒரு வலிமையான மத்திய அரசு அமைந்து விட்டால் அவன் வந்து யோசிக்கணும், என்ன யோசிக்கணும். இப்போ இது எப்படின்னா காலை கட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தாலும் ஓட முடியாது. அதனால் வந்து சிஸ்டத்தை மாற்றணும், சிஸ்டத்தை மாற்றணும். நிர்வாக செலவு குறைச்சே ஆகணும், அதே போல் இராணுவ செலவு இதை குறைச்சே ஆகணும். அடுத்தது வந்து இந்த கடன், கடன் மேட்டர்லாம் இருக்குது. இது நம்ம பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜே வந்து என்னடான்னா கடனுக்கான வட்டி, அந்த வட்டிக்கான வட்டி, அந்த வட்டிக்கு வட்டிக்கான வட்டி, இதை கட்டுறதுக்கு சரியாக போகும். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம சீமார் சொல்லுவார், என்னது மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் கொய்யால. இது என்னது, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் கூட வரும், கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு. ஒரு மாநிலம், ஆனால் ஒரு சின்ன கம்பெனி அவனுடைய அந்த ரீபேமெண்ட்டில் வந்து சின்ன சிக்கல் வந்தால் கூட ஓய்ந்தா, அது பாவம் யாருன்னா சொன்னால் நல்லா இருக்கும் அவருக்கு இருக்கிட்டான். இது மாற்றணுங்க மொத்தத்தில், ஏன்னா மாற்றணும். இப்போ இருக்கிற சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நான் விவசாய கடனை ரத்து பண்ணுறேன், கல்வி கடனை ரத்து பண்ணுறேன், மாதத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறேன்னா அதை மட்டும் செய்துட்டு போத்திக்கணும், படுத்து தூங்க வேண்டியதுதான். இது வந்து என்னடான்னா வருமானங்களை கண்டெடுக்கணும், நான் கண்டெடுக்கணும். எல்லாம் தூண்டு போயிருக்கு, நான் தூண்டு போயிருக்கு, லீக்கேஜ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நன்றி வணக்கம். சுற்றி வந்து முடிக்கிறேன்.